ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கக்கூடிய 10 மிகவும் அக்ரஸிவான, அதாவது மிகவும் ஆக்ரோஷமாக விளையாடக்கூடிய 10 கிரிக்கெட் வீரர்களை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். என்னதான் கிரிக்கெட் ஒரு ஜென்டில்மேன் கேம் அப்படின்னாலும் கூட, இந்த கிரிக்கெட்லேயும் பல சண்டைகள் மற்றும் விவாதங்கள் வந்து எழுந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில வீரர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா, தான் விளையாடக்கூடிய நிறைய போட்டிகளில் வந்து சண்டையிட்டு அவங்க வந்து சர்ச்சைகளில் சிக்கியிருக்காங்க. இது போல அதிகமான சர்ச்சைகள் சிக்கியிருக்கக்கூடிய முதல் 10 வீரர்களை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். இதில் 10வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்க அணியின் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளரான கஹிசோ ரபடா. இளம் வேகப்பந்து வீச்சாளரான இவர் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அசுரத்தனமான வேகப்பந்து வீச்சினால எதிரணி பேட்ஸ்மேன்களை மிகவும் மிரட்டக்கூடிய ஒருவர். இவர் பார்த்தீங்கன்னா, டிகாக் அவர்களுடைய தலைமையிலான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் வந்து விளையாடும் போது இந்திய வீரர்கள் பல பேரை வந்து சிந்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது, ஐபிஎல் போட்டியிலும் டெல்லி அணிக்காக இவங்க விளையாடும் போது சிஎஸ்கே அணியின் வீரரான ஷேன் வாட்சன் அவர்களை இவங்க சிந்தினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணிக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில் விளையாடும் போது இந்திய அணியின் துவக்க வீரராக இருந்த தவான் அவர்களையும் இவங்க சிந்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது, இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்களிடம் ஒரு முறை அவுட் ஆக்கிவிட்டு அவங்களிடம் வாக்குவாதம் செய்துவிட்டு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது விராட் கோலி அவர்கள் ஒரு மெச்சூர் இல்லாத ஒரு வீரர் அப்படின்னு விராட் கோலி அவர்களை கடுமையாக சாடியிருந்தாங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 9வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளராக இருந்த ஸ்ரீசாந்த் அவர்கள். இவங்க தான் அறிமுகமான காலகட்டத்தில் இந்திய அணியில் ஒரு சிறந்த வேகப்பந்து வீச்சாளராக இருந்தாங்க. இந்திய அணி 2 முறை 2007 மற்றும் 2011 ஆகிய உலக கோப்பையில் கைப்பற்றும் போதும் இந்திய அணியில் ஒரு சக வீரராக இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2007 இவங்க மேத்யூ ஹைடன், கில்கிறிஸ்ட் போன்ற முக்கியமான பேட்ஸ்மேன்களை T20 உலகக்கோப்பை செமிஃபைனலில் அவுட் ஆகும் போது இந்திய அணிக்கு ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தியது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது, டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் இவங்க ஒரு முறை சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய விக்கெட்டை வீழ்த்திய போதே மிகவும் ஆக்ரோஷமாக தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் சில காலத்துக்கு முன்பு ஐபிஎல்லில் மேட்ச் ஃபிக்ஸிங்கில் இவங்க ஈடுபட்டதன் காரணத்தினால ஐபிஎல் இருந்து மட்டுமல்லாது ஒட்டுமொத்தமான சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து இவங்களுக்கு நிரந்தர தடை விதிக்கப்பட்டது. தற்போதுதான் அவங்களுக்கான தடை நீக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அவங்க கிரிக்கெட் விளையாடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததா இந்த பட்டியலில் 8வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்பஜன் சிங். இந்திய கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து வீச்சாளரான ஹர்பஜன் சிங் அவர்கள் எப்போதுமே களத்தில் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடியவங்க. அதே போல களத்துக்கு வெளியேயும் இவங்க சில தைரியமான கருத்துக்களையும் சொல்லுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க ஒரு முறை ஐபிஎல் போட்டியில் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய எதிரணியில் விளையாடிய சக வீரரான ஸ்ரீசாந்த் அவர்களை மைதானத்திலேயே வைத்து கன்னத்தில் அறந்து விட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணத்தினால அவங்களுக்கு சில போட்டிகளில் விளையாட தடையும் மற்றும் அபராதமும் விதிக்கப்பட்டது. இவங்க 17 வயதில் இந்திய அணியில் முதல் முதலாக நுழைந்த போது பார்த்தீங்கன்னா, ரிக்கி பாண்டிங் அவங்களுடைய விக்கெட்டை வீழ்த்தினாங்க. அப்போது ரிக்கி பாண்டிங் அவர்கள் கடுமையான வார்த்தைகளை கொண்டு ஹர்பஜன் சிங் அவர்களை திட்டிய போது, பதிலுக்கு அவங்களும் களத்திலேயே மிகப்பெரிய ஜாம்பவனாக இருந்த ரிக்கி பாண்டிங் அவர்களை சரமாரியாக விளாசினாங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல இவங்க பார்த்தீங்கன்னா, மங்கி கேட் சாண்டல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சர்ச்சையிலும் சிக்கினாங்க. அதாவது, இந்திய அணி ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் போது ஆண்ட்ரூ சைமன்ஸ் அவர்களை குரங்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி ஹர்பஜன் சிங் அவர்கள் திட்டியதாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வெடித்தது. இந்த பட்டியலில் அடுத்ததா 7வது இடத்துல இருக்கக்கூடிய யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முக்கியமான அதிரடி வீரரான அஃப்ரிடி அவர்கள் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் அணிக்காக பல போட்டிகளில் ஒரு மேட்ச் வினராக திகழ்ந்திருக்காங்க. அதே சமயம் இவங்க சர்ச்சைகளுக்கும் ஒரு குறைவில்லாத வீரர். இவங்க பல முறை இந்திய அணி வீரர்களோடு சண்டையிட்டு இருக்காங்க. களத்தில் கௌதம் கம்பீர் அவர்கள் கூட இவங்க செஞ்ச மிகவும் கடுமையான வாக்குவாதம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் அபராதத்தை விதித்தது. களத்துக்கு வெளியேயும் இவங்க ஆக்ரோஷமாக பேசக்கூடியவங்க. பல முறை இந்திய அணியை சாடி இவங்க பார்த்தீங்கன்னா கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாது, தன்னுடைய சக வீரரான ஜாவித் மியாந்தத் அவர்களையும் இவங்க ஒரு முறை செய்தியாளர்கள் பேட்டியின் போது அவங்களை குறை சொல்லி பெரிய சர்ச்சையையும் கிளப்பினாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் 6வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் அணியின் மற்றொரு வீரரான கம்ரான் அக்மல். பாகிஸ்தான் அணியோட முன்னாள் விக்கெட் கீப்பரான கம்ரான் அக்மல் பார்த்தீங்கன்னா, 2012 இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான இஷாந்த் சர்மா அவர்கள் கூட கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இது 2 பேருக்கும் அபராதத்தை விதிப்பதற்கு வித்திட்டது. அது மட்டும் இல்லாது, இந்திய அணியின் மற்றொரு பேட்ஸ்மேனான கௌதம் கம்பீர் அவர்கள் கூடயும் இவங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சமீபத்தில் கூட இவங்க ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பாகிஸ்தான் அணியின் தற்போதைய கேப்டன் மற்றும் பயிற்சியாளர் இவங்க 2 பேரையும் இவங்க கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தாங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில்
ஐந்தாவது இடத்துல பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஆல்ரவுண்டரான கீரன் பொல்லார்டு. கீரன் பொல்லார்டு அவர்களை பேர் சொல்லும் போதே நமக்கு முதல் முதலாக ஞாபகத்துக்கு வருவது என்ன அப்படின்னா 2014 ஐபிஎல் தொடர்ல மிச்சல் ஸ்டார்க் அவர்கள் கூட ஏற்பட்ட வாக்குவாதத்துல கீரன் பொல்லார்டு அவர்கள் கிட்டத்தட்ட அவங்க மீது மிகவும் வெறியோடு பேட்டை நோக்கி எரிந்ததா நமக்கு நினைப்புக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு கள நடுவர்கள் பாத்தீங்கன்னா ஐபிஎல் போட்டியின் போது கிறிஸ் கெய்ல் அவர்களிடம் தேவையில்லாமல் பேச வேண்டாம் அப்படின்னு சொன்ன போது கீரன் பொல்லார்டு அவர்கள் தன்னுடைய வாயில் செல்லோ டேப்பை ஒட்டி கொண்டு வந்து களத்துல ஃபீல்டிங் செஞ்சாங்க. இது போல பல முறை இவங்க பாத்தீங்கன்னா சர்ச்சைகள்ல சிக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது எதிரணி மற்றும் சக வீரர்களிடமே இவங்க மிகவும் ஆக்ரோஷமாக விளையாடக்கூடிய ஒரு தன்மை கொண்ட வீரரும் கூட. அடுத்ததா இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நாலாவது வீரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அணியின் தற்போதைய கேப்டனான விராட் கோலி. தற்போது சமகால கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய மிகவும் அக்ரஸிவான ஒரு கிரிக்கெட் வீரர்னா அது வந்து விராட் கோலி அவர்கள் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். சமீப காலமாக இவங்களுடைய அக்ரஸிவ் கொஞ்சம் குறைஞ்சு இருந்தாலும் கூட தேவைக்கு ஏற்பட்டால் அது எப்போது வேண்டுமானால் வெளிவரும் அப்படிங்கிறது கிரிக்கெட் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து வீரர்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். போட்டியில் தன்னை ஒரு வீரர் சீண்டி விட்டால் போதும், அதற்காகவே பாத்தீங்கன்னா இவங்க மிகவும் ஆக்ரோஷமாக விளையாண்டு அந்த வீரருக்கு சரியான பதிலடியை கொடுப்பாங்க. அதுதான் விராட் கோலி அவர்களுடைய இயல்பும் கூட. அது மட்டுமல்லாது இவங்க ஒரு முறை ஐபிஎல் போட்டி நடக்கும் போது இந்திய அணியின் துவக்க வீரராக இருந்த கௌதம் கம்பீர் அவர்கள் கூடயே கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அது அப்போது மிகவும் பெரிய சர்ச்சையாக வெடித்தது. அதன் பிறகு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்த அனில் கும்ப்ளே அவர்கள் கூட ஏற்பட்ட கருத்து மோதலின் காரணத்தினால இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பணியில் இருந்தே அனில் கும்ப்ளே அவர்கள் நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா இந்த பட்டியலில் மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரஸிவ் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு வீரர் சௌரவ் கங்குலி. இவங்க தான் வந்து மூணாவது இடத்துல இருக்காங்க. இந்திய அணியின் கேப்டனாக இருந்த இவங்க இந்திய அணியை ஒரு பல்வேறு கட்டத்துக்கு உயர்த்தி கொண்டு போனாங்க. ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற மிக பலமான அணிகள் கூட இந்திய அணியை பார்த்து தற்போது பயப்படுறாங்க அப்படின்னா அதற்கு இவங்களுடைய அக்ரஸிவான கேப்டன்ஷிப் தான் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க தான் விளையாண்ட காலத்தில் பல சர்ச்சைகளில் சிக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது ஒரு முறை இங்கிலாந்துக்கு எதிரான முக்கியமான ஒரு சீரீஸ்ல இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற பிறகு லார்ட்ஸ் மைதானத்தின் பால்கனியில் இருந்து இவங்க தன்னுடைய டி ஷர்ட்டை கழற்றி சுற்றியது இன்றைய வரைக்கும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் யாராலையுமே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இங்கிலாந்து அணியின் ஆல்ரவுண்டரான ஃபிண்டாப் அவர்கள் செய்ததற்கு இவங்க கொடுத்த பதிலடி அப்படிங்கிறதும் தெரியும். இவங்க ஒவ்வொரு முறையும் எதிரணியின் கேப்டன்கள் மற்றும் களத்தில் இருக்கக்கூடிய நடுவர்களிடமும் இவங்க அடிக்கடி வாக்குவாதம் செஞ்சு பல முறை சர்ச்சைகளில் சிக்கியிருக்காங்க. இதனால இவங்க வந்து இந்த பட்டியலில் மூணாவது இடத்துல இருக்காங்க. இரண்டாவது இடத்துல இந்திய அணியின் முன்னாள் பேட்ஸ்மேனான கௌதம் கம்பீர். இவங்க செய்திருக்கக்கூடிய சாதனைகள் இந்திய அணிக்கு பல முறை வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கு. இந்திய அணி இரண்டு முறை கோப்பைகளை கைப்பற்றும் போது இவங்களுடைய பங்கு மிகப்பெரியது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 2016 ஐபிஎல் தொடரில் விராட் கோலி அவர்கள் கூட இவங்க களத்தில் செஞ்ச வாக்குவாதம், பாகிஸ்தான் வீரர்களான கம்ரான் அக்மல், சாகித் அஃப்ரிடி போன்ற வீரர்களோடு இவங்க களத்தில் செய்த மிகப்பெரிய மோதல்கள் அப்படின்னு இவங்களுடைய பட்டியலில் நீட்டிக்கொண்டே போகலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல களத்துக்கு வெளியேயும் இவங்க ஒவ்வொரு முறையும் கிரிக்கெட் வீரர்கள் பற்றி அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டு அவ்வப்போது சர்ச்சைகளையும் சிக்குவாங்க. அடுத்ததா இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ சைமன்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு எதிரான ஒரு டெஸ்ட் போட்டியில் சக வீரர்களை கிண்டல் செய்த போது இந்திய வீரர்கள் சரியான பதிலடியும் கொடுத்தாங்க. அதன் பிறகு இவங்களை இனவெறி கொண்டு உள்நோக்கத்தோடு இந்திய வீரர்கள் சாடியதாகவும் மிகப்பெரிய சர்ச்சைகள் எல்லாம் வெடித்தது. பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிக்கு முன்னர் அதிகமாக மது அறிந்துவிட்டு அணியில் வந்து விளையாடியதாகவும் இவங்க மீது குற்றச்சாட்டு எழுந்து சில மாதங்கள் இவங்க அணியில் இருந்து நீக்கப்பட்டாங்க. இந்தியா மட்டுமல்லாது எந்த ஒரு நாடுகளுக்கு எதிராக இவங்க கிரிக்கெட் விளையாடும் போதும் எதிரணி வீரர்களை சீண்டுவதே இவங்களுடைய பழக்கமாகவும் இருந்தது. சொல்லப்போனால் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்கள் இதற்காகவே இவங்களை அணியில் வச்சிருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எதிரணி வீரர்களை சீண்டி அவர்களை கோபமாக்கி அவங்களை அவுட் ஆக்குவதே இவங்களுடைய மிகப்பெரிய உள்நோக்கமாகவும் இருந்தது. இதனால தான் பார்த்தீங்கன்னா தற்போது ஆண்ட்ரூ சைமன்ஸ் அவர்கள் வந்து இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.